ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர் என்னுடைய இந்த நூற்றி பன்னெண்டு பன்னிரெண்டாவது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் விவாகரத்து வழக்கில் கணவனோ மனைவியோ அவங்க வந்து ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிட்ட மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்ட உரையாடல சிடியாக மாற்றி அதை வந்து ஒரு முக்கிய சாட்சியமாக தாக்கல் செய்யலாமா விவாகரத்து வழக்கில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து மேல்முறையீடு வந்து எதன் அடிப்படையில் தீர்ப்பானை வழங்கப்படுகிறதுங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரியும் இந்த வழக்கில் எப்பொழுது மாதிரி ஒரு பிரைவசி கருதி கணவன் மனைவியருடைய பேர் நீதிமன்றம் எதுவுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லலை இது வந்து இந்த வழக்கு ஒரு கணவன் மனைவிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருமணம் ஆகுது அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கணவன் மனைவி மீது விவாகரத்து வழக்கு தொடர்கிறாரு செக்ஷன் தேர்ட்டீன் இந்து திருமண சட்டத்தில் இருக்கிற பல அடிப்படை காரணங்களை கூறி அதில் வந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கணவர் வந்து விவாகரத்து கேட்குறாரு இதில் வந்து கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சீஃப் எக்ஸாமினேஷன் போது தன்னுடைய பிரமாண வாக்கு மூலத்துடன் தன் மனைவி தன்னிட்ட பேசிய சில உரையாடல்களை வந்து சீடியாக்கி அதை வந்து ஒரு ஆதாரமாக நான் கொடுக்கணும் அதுக்கு எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்டு ஒரு ஒரு மனு வந்து தாக்கல் செய்கிறாரு அப்போது மனைவியோட வழக்கறிஞர் வந்து அதை கடுமையாக எதிர்த்து வாரா வாதாடுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து சிடியை ஆதாரமாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை பற்றி மனுவில் அவர் எதையுமே சொல்லலை அவர் மனுவில் எதுவுமே சொல்லலைங்கிறதுனால நாங்களும் வந்து பதில் மனு எதுவும் எங்களால் தர இயலலை அதனால் கண்டிப்பாக வந்து குடும்பநல நீதிமன்றம் வந்து இந்த அவர் வந்து மனுவை தாக்கல் செஞ்சுருக்காரு இல்லையா சிடி ஆதாரமாக கொடுக்குறேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கக்கூடாது மேலும் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உரிமை மீறலாகும் அதாவது மனைவியோட உரையாடல்களை வந்து மனைவி மீதான தரி மனைவியினுடைய தனி உரிமையை மீ அவர் வந்து மீறுறாரு அதனால் அந்த நேரடியாக அதை வந்து மீறுறதுனால இந்த வந்து மனுவை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது மேலும் இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பிரிவு அறுபத்தி ஐந்து பியின் படி ஒரு மின்னணு பதிவு அனுமதியை பற்றி அது சொல்லுது அதில் வந்து அஞ்சு முக்கியமான நிபந்தனைகளை பூர்த்தி பண்ணியிருக்கணும் அதனால் இந்த மனுவில் கணவர் வந்து சாட்சியமாக கொடுக்கணும்னு சிடியை வந்து சாட்சியமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவியோடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன பண்ணுறாருனா குடும்பநல நீதிமன்றத்தில் கணவருக்கு சாதகமாக சிடியை ஆதாரமாக ஏற்றுக்குது இந்த வழக்கில் இதற்காக மனைவியோட மனைவி வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க எதிர் அதாவது கணவர் வந்து பல வருடங்களாக வந்து தன் மனைவி வந்து தன்னுடைய பேசிய உரையாடல்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து சேமித்து வச்சிருக்காரு இதை வந்து அவர் முன்னாடியே தன்னுடைய மனுவில் அவருக்கு சொல்லணும் சொல்கிறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது ஆனால் அப்போ அந்த முன்னாடி அந்த மனுவில் வந்து அவர் இதை பற்றி எதையுமே சொல்லலை அவர் வந்து முதல்லே தன்னுடைய மனுவில் வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு முழு சுதந்திரம் இருக்குது அந்த மாதிரி அதை வந்து அவர் செய்ய தவறிட்டார் மேலும் அத்தகைய உரையாடல்கள் உண்மை நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது அது வந்து சொல்ல முடியாது அப்படியே ஒரு கால் அது உண்மையாக இருந்தாலும் அதை வந்து நம்மளால் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் கேட்டால் மனைவி மனைவிக்கு தெரியாமையே கணவன் பதிவு செய்திருக்காரு அதனால கண்டிப்பாக வந்து கணவன் அனுமதி கேட்டு இந்த மனுவை வந்து கண்டிப்பாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி மனைவியரோட வழக்கறிஞர் வாதாடுறாரு ஆனால் கணவரோட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து தனி மனித மீறல் தனி உரிமை மீறல்கிற வார்த்தைக்கே இடமில்லை எப்படி இருந்தாலும் கணவனை வந்து குறுக்கு விசாரணை செய்ய தான் போகிறாங்க குறுக்கு விசாரணையில் உண்மை எது பொய் எதுங்கிறது தெளிவாக தெளிஞ்சிடும் கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு கீழமை குடும்ப நீதிமன்றத்தில் சில உரையாடல்கள் வந்து சேர்க்கப்படலை ஆனால் ஆனாலும் கணவன் வந்து அந்த மனைவி வந்து தன்னிட வந்து ரொம்ப கொடுமையாக நடந்து கொண்டாங்கங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு அதற்கு வந்து இது ஒரு ஆதாரம் தான் இதே ஒரு ப்ரைமரியாக ஒரு ஆதாரமாக கொடுக்கலை கணவர் அது அந்த மனைவி கொடுமையாக திருட நடந்துக்கிட்டாங்கிறதுக்கு ஒரு துணையாக ஒரு ஆதாரத்தை தான் இந்த மனுவில் வந்து சமர்ப்பிக்கணும் சிடியை சமர்ப்பிக்கணும்னு கணவன் கேட்டிருக்கிறாரு அதனால் இது வந்து ப்ளீடிங்க்கு அப்பாற்பட்டவையினு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு அதனால் குடும்ப நல நீதிமன்றம் வந்து சிடிக்கு ஆதாரமாக தி சிடி ஆதாரமாக தாக்கல் செய்யலான்னு அனுமதி அளித்தது சரிதான் அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டில் கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கில் கணவர் வந்து தன் உங்களுடைய திருமணத்தை கலைக்க கோரி இந்து திருமண சட்டம் செக்ஷன் தேர்ட்டின் கீழே பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் மனு தாக்கல் செய்திருக்காரு அதுவும் இல்லாமல் ரெண்டா அவருக்கு வந்து திருமணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆகுது அதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கணவனால் வந்து பதிவு செய்யப்பட்ட உரையாடல்கள் எதையுமே வந்து அவர் குறிப்பிடலை அந்த ஒரு சில உரையாடல்கள் மட்டும் அவர் வந்து குறிப்பிட்டு இதை மட்டும் வந்து எனக்கு வந்து சிடியாக நான் தாக்கல் செய்யணும்னு கேட்டிருக்காரு கணவர் தாக்கல் செய்த பிரமாண வாக்கு மூல பத்திரத்துலையும் இந்த உரையாடல்கள் பற்றி அவர் எதுவுமே குறிப்பிடலை அவருக்கு குறிப்பிடுறதுக்கு அந்த மாதிரி முதல் மனுவிலேயே அவருக்கு குறிப்பிடுறதுக்கு எல்லாவித உரிமையும் இருந்திருக்கு ஆனாலும் அவர் அதை பற்றி குறிப்பிடவே இல்லை அதனால் இந்த வழக்கில் கணவர் தொ கணவர் வந்து சிடியை வந்து சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டதை நல நீதிமன்றம் அனுமதித்திருக்கு ஆனால் இதை வந்து நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் அப்பீலுக்கு போகும்போது அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை எங்களால் ஏற்று முடியாது எதனால் வந்து இந்த சீடியை ஒரு சாட்சியமா எடுத்துக்க முடியாதுங்கிறதுக்கு பல்வேறு காரணம் இருக்கு முதல்ல வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ அதாவது இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வந்து ரொம்ப கடுமையான ஒரு சட்டம் இந்த சட்டத்தில் வந்து ஒரு சாட்சியங்களை ஒரு கேஸுக்கு வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் நல நீதிமன்றத்துடைய சட்டப்பிரிவு பதினாலு வந்து இந்த இந்திய ச சாட்சிய சட்டத்தை வந்து குடும்ப நல வழக்குகளுக்காக கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்கு கொஞ்சம் சுலபமாக ஆக்கியிருக்கு இதில் வந்து இது கூட மனைவியுடைய உரையாடலை சிடில பதிவு பண்ணி அதை வந்து ஒரு சாட்சியமாக கோர்ட்டில் தாக்கல் செய்து அதை வந்து பொது ஆவணமாக்குவதுங்கிறது தனி மனித உரிமையை அத்துமீறல் செய்கிறது இதையே வந்து பல நீதிமன்றங்கள் நிறைய வழக்குகளை சொல்லியிருக்கு நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா செவன் ஒன் எஸிசி த்ரீ நாட் ஒனில் குறிப்பிட்டிருக்கு இதையே தீபேந்தர் சிங் மேன் வர்சஸ் ரஞ்சித் கவுர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வால்யூம் ஃபைவ் ஆர்சிஆர் சிவில் கேஸ் பேஜ் சிக்ஸ் நைன்டி ஒன்லையும் ஊர்ஜினப்படுத்தியிருக்கு அதனால் இந்த காரணங்களின் அடிப்படையில் குடும்பநல நீதிமன்றத்தில் சிடிஎஸ் சாட்சியமாக ஏற்றது தவறு அப்படின்னு சொல்லி மனைவிக்கு சாதகமாக மனைவி இதை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சாதகமாக உத்தரவிட்டு மேலும் இந்த வழக்கை குடும்பநல நீதிமன்றம் ஆறு மாதத்திற்குள் விரைந்து முடிக்க உத்தரவிட்டது இது வந்து லேட்டஸ்ட்டாக இந்த நவம்பர் மாதம் வந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னை அத்துமீறல் செய்வதால் இன்னமும் குடும்பநல நீதிமன்றங்களில் கணவன் மனைவிக்கு இடையே நடந்த உரையாடல்களை சாட்சியமாக ஒரு சீடியாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த வழக்கில் உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்போது வார வாரம் வெளியிடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்